Welcome to K2V YouTube channel. Naan Vidya Shankari. Innikku indha video la Wednesday vlog ah da eduthirukken. Madhyanam 3 manila irundhu vlog eduthirukken. Munna oru vlog la solirundha April maasathula varakoodiya pudhu paruppugal patti andha paruppugala da vaangittu vandhu ipo innikku free ah irundhanaala na idha motta madiyila kaaya vechirukken. இந்த புது பருப்புகள் பத்தின வ்ளாகை பார்க்கணும்னா அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பாருங்க. இந்த பருப்புகள் எல்லாத்தையும் நான் காலையில் 9 மணிக்கெல்லாம் காய வச்சிட்டேன். இப்போ மணி 2:30 ஆக போகுது. இந்த நேரத்தில் பக்கத்தில் புறா வளர்க்குறாங்க. அவங்க வந்து 2:30 சுமாருக்கு இந்த புறாவை எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நம்ம கொஞ்சம் டிலே பண்ணினாலும் இந்த புறா எல்லாம் வந்து பருப்பை எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் நான் ஒரு 2:30 சுமாருக்கு பருப்பை எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கீழே போய் இந்த பருப்பை எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், திரும்ப யூஸ் பண்ணும்போது எப்படி எல்லாம் இதை யூஸ் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கீழே போனதும் கவின் எனக்கு வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு ஒரு சிம்பிளான பிரெட் சாண்ட்விச் ஒன்று பண்ணி கொடுத்தான். வாங்க எப்படி பண்ணுறான்னு பார்த்துடலாம். ஸோ பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கவின் செஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போது மேலே கட்டி எடுத்துகிட்டு வந்த பருப்பு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான டப்பாவும் ரெடியாக இருக்குது. டப்பா எல்லாம் நல்லா க்ளீனாக கழுவி அதை தொடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான ஜல்லடை, அதில் ஹோல்ஸ் வந்து 2-3 சைஸில் எடுத்திருக்கேன். பருப்புக்கு தகுந்த மாதிரி பிளேட்ஸை மாற்றிக்கலாம். கோயம்புத்தூர் சைடில் இந்த பருப்புகளை க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் வந்து புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதை பொதுவாகவே முரத்தில் தான் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு அது பண்ண தெரியாது. அதனால் நான் வந்து ஜல்லடையில் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பருப்பில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் வந்துடும். அந்த டஸ்டெல்லாம் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு பூச்சி புழு விழாது, வருஷத்துக்கு எடுத்து வைக்கலாம், நல்லா க்ளீனாக இருக்கும். இதை எப்படி புடைக்கணும்னா, நல்லா காய வச்ச பருப்புகளை சூடாகிறதுக்கு முன்னாடி புடைச்சிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பருப்பையும் நல்லா அமுத்தி பிணைஞ்சு விட்டோன்னா அதில் விட்டுருக்கிற மொளை லைட்டாக மொளை இருக்கும், அதெல்லாம் உதிர்ந்துடும். அதுக்கப்புறமா சலித்தோன்னா அந்த மொளையெல்லாம் கீழே வந்துடும். கூடவே இதில் ஸ்டோன்ஸ் எதுவும் இருக்கா இல்லை சொத்த பருப்பு இருக்கான்றதையும் செக் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா இது கெட்டே போகாது. டப்பா பிடிக்கிற அளவுக்கு டப்பாவில் போட்டுட்டு மீதி பருப்பை அதே பேக்கெட்டில் ஏர் டைட்டு, அதாவது காற்று இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணி அதை கட்டி ஒரு ஸ்டோர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா அதுவும் கெட்டு போகாது. நான் வருஷம் வருஷம் அட்லீஸ்ட் 5 கிலோ பருப்பாவது வாங்குவேன் ஒவ்வொரு பருப்புலேயும். ஆனால் இந்த வருஷம் ஒவ்வொரு பருப்பும் நான் 2-2 கிலோ மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா கூடி சீக்கிரமே வீடு ஷிஃப்ட் பண்ணோம், அதனால் ரொம்பவும் இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருந்தோன்னா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் கம்மியாக தான் வாங்கினேன். ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பருப்புகளை மட்டும்தான் 5-5 கிலோ வாங்குவேன். சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய, அதாவது சீக்கிரம் பூச்சி புழு விழக்கூடிய பருப்புகளை அளவாக தான் வாங்கிப்பேன். அது எந்த மாதிரியான பருப்புகள் அப்படின்றது நான் வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பருப்புகளையெல்லாம் நான் ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன். அது எந்த கடை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் முந்தின வ்ளாகில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். இந்த ஹோல்சேல் கடையில் பருப்புகள் பொறுத்த வரைக்கும் 2-3 குவாலிட்டியில் ஒவ்வொரு பருப்பும் இருக்கும்.
நாம் எந்த குவாலிட்டி நம்மளுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வாங்கினோன்னா அதில் நிறைய டஸ்ட்டோ இல்லை ஸ்டோன்ஸோ இருக்காது. அதனால் நம்மளுக்கு கிளீனிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நான் இந்த வருஷம் 1 கிலோ அளவுக்கு சீரகம் வாங்கினேன். இதை கிளீன் பண்ணதில் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து பாதி நான் வாங்கினதில் பாதி அளவு பருப்புகளை மட்டும்தான் காய வச்சு எடுத்து புடைச்சேன். லாஸ்ட் சண்டேவே இன்னொரு பாதியை லாஸ்ட் சண்டேவே நான் புடைச்சி எடுத்து வச்சுட்டேன். அது என்னென்ன பருப்புகள் என்னென்ன குவான்டிட்டியில் வாங்கினேன்றதையும் இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஒரு கிலோ அளவுக்கு சீரகத்தை க்ளீன் பண்ணால் இந்த அளவுக்கு டஸ்ட் வருது. இப்போ நான் எல்லா பருப்பையும் புடச்சி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறமா சீச்சுவையும் மோஜுவையும் கேஜ் விட்டு ஓப்பன் பண்ணி விட்டதும் ரெண்டும் ஓடி வந்து அந்த புடச்ச வேஸ்டான பருப்பை எல்லாம் நல்லா சாப்பிடுது. இப்போ நான் டீ வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்காக நான் சுண்டலை வேக வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இது வெறும் தண்ணியில் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பருப்பை உள்ளே போட்டுருவேன். பருப்பு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்துச்சுன்னா போதும், பருப்பு நல்லா வெந்துடும். இன்னொரு பக்கம் டீ வச்சுருக்கேன், இஞ்சி போட்டு டீ. எங்கள் வீட்டில் ரெகுலராகவே டீ டைம் ஸ்நாக்குக்கு ஏதோ ஒரு பருப்பை நான் வேக வச்சுருவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி வேக வைக்கிற பருப்பை முளைக்கட்டி தான் வேக வைப்பேன். இன்றைக்கி நான் முளைக்கட்டில் அப்படியே தான் வேக வச்சுருக்கேன். இப்போ டீயும் சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்கெல்லாம் மாட்டேன், டெய்லியும் சாப்பிட்றதுனால தாளிக்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே தான் வேக வச்சு சாப்பிடுவோம். டெய்லியும் பருப்பு எடுத்துக்கிறனால ஆசிடிட்டி ப்ராப்ளம் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி இஞ்சி டீ தான் வைப்பேன். அதோட பருப்பும் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்க மாட்டோம், ஒரு ஆளுக்கு 1/2 கப் அளவுன்ற அளவுக்கு தான் எடுத்துப்போம். இப்போ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்ச பருப்புகள், அதாவது இந்த ப்ளூ கலர் மூடி போட்ட டப்பாவில் இருக்கிறது ரெகுலராக யூஸ் பண்ணுறது. நம்ம சவுத் இண்டியன் சமையலில் ஒரு சில பருப்புகளை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், அது வந்து நான் கம்மி குவான்டிட்டியில் வாங்கிப்பேன். அப்புறமா ஒரு சில பருப்புகள் வந்து சீக்கிரமாக பூச்சி புழு விழுகும், அது நீங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அது விழுறக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி பருப்புகளையும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிப்பேன். இப்போது அது எந்தெந்த பருப்புன்றதை பார்த்துடலாம். அந்த வகையில் முதல்ல இருக்கிறது ப்ரௌன் மொச்சை, வெள்ளை மொச்சை, அப்புறம் தட்டைப்பயிறு. இந்த மூணுமே மற்ற பருப்புகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த மூணும் கொஞ்சம் ஆசிடிட்டியை நிறையாவே க்ரியேட் பண்ணும், அதனால் இதை கொஞ்சம் கம்மியாக வாங்கிப்பேன். அது மட்டும் இல்லைங்க, மொச்சையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே பூச்சி விழுறக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது, அதனாலையும் தான். அடுத்ததாக ராஜ்மா அண்ட் மஞ்சள் பட்டாணி. ராஜ்மா பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் அதோடைய டேஸ்ட் யாருக்குமே பிடிக்காது, இருந்தாலும் அப்பப்போ அதையும் சேர்த்திப்போம். அடுத்ததாக கருப்பு முழு உளுந்து. இது வந்து உத்துலுன்னு ஒரு ரெசிபி பண்ணுவோம், அது எவ்ரி சண்டே நான் வந்து ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில், அதனால் அது வாங்கிப்பேன். இதுவும் சீக்கிரமாகவே பூச்சி விழும், அதனால் கம்மி குவான்டிட்டியாக அப்பப்போ தேவைப்படுறப்ப வாங்கிப்பேன். இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட், அதனால் இதுக்கான ரெசிபி லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்ததாக இதெல்லாம் டப்பாவில் போட்டது போக மீதியான பருப்புகள், இதை வந்து ஸ்டோர் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இந்த பருப்புகளை நாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈரமான கையில் தொடக்கூடாது, ஈரமான கரண்டியும் போட வேண்டாம். எப்போவுமே நல்லா காஞ்ச கரண்டியில் எடுத்து மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். எனக்கு ரெகுலராக டெய்லியும் டீ எடுத்துக்கிற பழக்கம்லாம் கிடையாது, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கிற அன்றைக்கி டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும், அந்த நாள் மட்டும்தான் டீ எடுத்துப்பேன். இருந்தாலும் இந்த இஞ்சி டீயோட வேக வச்ச பருப்பு சாப்பிட்றது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. இந்த வ்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததான்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்ன இன்னும் எந்தோவோட செயல்பட வைக்கும். அதோட டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.
CHEECHU MOJU YouTube channel. Bye.